வணக்கம் நண்பர்களே. ஹாய்ஸ்ட், HOIST, ஹாய்ஸ்ட் வேர்ப் அண்ட் நவுன். டு ரைஸ் பை சம் மெக்கானிக்கல் அப்ளையன்ஸ், ஏற்று உயர்த்து, கயிறு கம்பிகள் மூலம் மேல் எழுப்பு உயர்த்துதல். த ஃபிளாக் வாஸ் ஹாய்ஸ்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அந்த கொடி நாட்டின் பிரதமரால் ஏற்றப்பட்டது, உயர்த்தப்பட்டது அதுதான். த ஃபிளாக் வாஸ் ஹாய்ஸ்டட் பை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, பை கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே, ஆன் ரிப்பப்ளிக் டே, அந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்களில் ஏற்றுவாங்க. ஹாய்ஸ்ட் த நேஷ்னல் ஃப்ளாக், ஹாய்ஸ்ட் த நேஷ்னல் ஃப்ளாக் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாய்ஸ்ட் த கிரேன், ஹாய்ஸ்ட் த பிரிட்ஜ், ஏதோ ஒன்று ஏற்றுறது. இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் கிரேன் இருக்கும், அதன் மூலமாக அந்த பொருளை தூக்கிறது, லிஃப்ட் சம்திங் அப், லிஃப்ட் மேலே உயர்த்துறது, ஹாய்ஸ்ட் த வெஹிக்கல், ஹாய்ஸ்ட் த செயல், அந்த மாதிரி வர்றது. இந்த க்ரௌட் ஹாய்ஸ்டர் ஹில் ஆன் டு த ஷோல்டர்ஸ். எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஜெயிச்சிருக்கலாம், ஒரு வெற்றி பெற்றிருக்கலாம், அந்த இடத்துல மேலே தூக்குவாங்க. த க்ரௌட் ஹாய்ஸ்டர் ஹில் ஆன் டு த ஷோல்டர்ஸ் அண்ட் கேரி ஹிம் ட்ரையம்பாண்ட்லி. அது ஒரு வெற்றியாக குறிக்கிற மாதிரி அவரை தூக்கி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் ஃபாதர்ஸ் ஹாய்ஸ்டர் சன்ஸ் ஆன் த ஷோல்டர்ஸ் டு சி சம்திங். எல்லா அப்பாக்களும் மகனோ மகளோ இருந்தால் அந்த ஷோல்டரை தூக்கி வச்சு எதாவது ஒன்று பார்க்கறதுக்காக தூக்கி வைப்பாங்க, அதை உயர்த்துவாங்க. அதுதான் ஃபாதர்ஸ் ஹாய்ஸ்டர் சன் ஆன் த ஷோல்டர்ஸ் டு சி சம்திங். ஹாய்ஸ்ட், இந்த பிஸ்னஸில் வர்றது டேக்ஸ் ஹாய்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஹாய்ஸ்ட், ரேட் ஹாய்ஸ்ட். பிஸ்னஸில் அது ஏதோ ஒரு ஒரு வட்டியாக இருக்கலாம், ஒரு ஒரு டேக்ஸ், ஒரு வரியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கிறது. அதுதான். நன்றி நண்பர்கள், வணக்கம்.